சிங்கம்பட்டி ஜபிந்தார் திவான் பகதூர் தென்னாட்டு புலி நல்ல குட்டி சிவசுப்பிரமணிய தீர்த்தபதிதான் தமிழ்நாட்டின் கடைசி முடிசூடிய மன்னர். இவர் தன் முன்னோர்களைப் போலல்ல, வெகுஜல பூஜிதர் தயால குணசீலர் மறைவழி நிற்கும் மாமன்னர். கேரளாவின் முன்னாள் தலைநகரான பத்மநாபபுரத்தை ஆண்டு வந்த சேரமன்னருக்கும் சிங்கம்பட்டி ஜமீன்தாருக்கும் நல்ல உறவு இருந்து வந்தது. இளவரசு மார்த்தாண்டவர்மா திருவிதாங்கூரை ஆண்டு கொண்டிருந்த ராஜாவுக்கு வாரிசு. மார்த்தாண்டவர்மாவுக்கும் அவரது உறவினர்களான எட்டு வீட்டு பிள்ளைக்கும் இடையே ஆட்சியில் பிரச்சனை வந்தது. எட்டு வீட்டு பிள்ளையை வீழ்த்த சிங்கம்பட்டி மன்னரின் உதவியை நாடினார் வர்மாவின் அம்மாவான ராணி உமையம்மை. சிங்கம்பட்டி மன்னரின் உதவியோடு போரில் வெற்றி பெற்றார் மார்த்தாண்டவர்ம மன்னர். இருந்தாலும் வெற்றியை கொண்டாட முடியவில்லை. காரணம், சிங்கம்பட்டி மன்னரின் மூத்த மகன் போரில் மரணமடைந்தார். அவரது வேர்படை வீர சாகசத்தை நேரில் பார்த்த உமையம்மை ராணி இறப்பின் பின் சிறப்பு என்று வெகுமதியாக சூட்டிய சிறப்பு பட்டம்தான் நல்ல குத்தி. அதுவே நாளடைவில் நல்ல குட்டி என்றானது. அன்று முதல் சிங்கம்பட்டி வம்சத்தார் தென்னாட்டு புலி நல்ல குட்டி என்று தங்கள் பெயரோடு சேர்த்து கொண்டனர். போரில் உயிர் நீத்த இளவரசனுக்காக மேற்கு தொடர்ச்சி மலையில் 74,000 ஏக்கரையும் வழங்கினார் உமையம்மை. இன்றைக்கு களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் இருப்பது இந்த வனப்பகுதியில்தான். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்துல இருந்து மணிமுத்தாறு போற வழியில இருக்கு சிங்கம்பட்டி ஜமீன். கிபி 1100 உருவான இந்த சிங்கம்பட்டி ஜமீனோட 31வது ராஜாவா முருகதாஸ் தீர்த்தபதி இருந்துட்டு வந்தாரு. தமிழ்நாட்டுல 72 பாளையங்கள்ல சிங்கம்பட்டி ஒன்னா இருந்துட்டு வந்தது. தமிழ்நாட்டுல 72 பாளையங்கள்ல 24 சிங்கம்பட்டி ஜமீனை தலைமை தாங்கி வந்ததாகவும் சொல்றாங்க. 1936 ஆண்டுல தந்தை சங்கர தீர்த்தபதி மறைவுக்கு பின்னாடி தன்னோட 3.5 வயது மகனா இருந்த முருகதாஸ் தீர்த்தபதிக்கு முடிசூட்டப்பட்டுச்சு. தென் தமிழகத்துல மிகவும் பழமையான சிங்கம்பட்டி ஜமீன் சமஸ்தானத்தோட 31வது பட்டத்தை பெற்ற தென்னாட்டு புலி நல்ல குட்டி சிவசுப்பிரமணிய கோமதி சங்கர ஜெயத்யாகமுத்து சண்முக சுந்தர முருகதாஸ் தீர்த்தபதி. இவரை சுருக்கமா TNS முருகதாஸ் தீர்த்தபதி அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் 29ஆம் தேதி செப்டம்பர் 1931 பிறந்திருக்கிறாரு. இவர் இந்தியாவோட கடைசி முடிசூட்டப்பட்ட மன்னர் அப்படின்ற பெருமையும் பெற்றவர். இந்திய சுதந்திரம் அடைஞ்ச அப்புறமா 1952 ஜமீன் ஒழிப்பு சட்டம் வந்தது. ஆனால் அந்த சட்டம் வர்றதுக்கு முன்னாடியே பட்டம் சூட்டிய ராஜாக்கள்ல தமிழ்நாட்டில் இவரும் வட இந்தியாவில் ஜோத்பூர் மகாராஜாவும் மட்டும்தான். இவருக்கு 3 வயதாக இருக்கும் போதே இவருடைய தகப்பனார் திவான் பகதூர் சிவசுப்பிரமணிய தீர்த்தபதி ராஜா இறந்துட்டதுனால இவர் அரியணை ஏறிட்டாரு. அப்போ இளவரசர் மைனரா இருந்ததால சிங்கம்பட்டி பாளையத்தை தனது பராமரிப்புல எடுத்துக்கிடுச்சு பிரிட்டிஷ் சர்க்கார். சிலம்பம், வாள்வீச்சு, வில்வித்தை, வர்மக்கலை போன்றவற்றை கற்று தேர்ந்தவர். அதே போல குறிப்பார்த்து சுடும் திறம் கொண்டவர். வாயில் இருக்கும் சிகரெட்டை கூட துல்லியமாக குறிப்பார்த்து சுடுவாராம். ரக்பி, பால் ரூம் டான்சர், 2 கைகளாலும் டென்னிஸ் விளையாடும் திறமை கொண்டவர். ஆங்கிலமும் சரளமாக பேசக்கூடியவர். புகழும் பொருளும் இருந்த போதிலும் ஆன்மீகத்தில் அதிகம் நாட்டம் கொண்டவர். 1952 ஜமீன் ஒழிப்பு சட்டம் வர டைம்ல தான் மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கிற அந்த 74,000 ஏக்கர் நிலம் ஜமீன் ஆளுகையில இருந்திருக்கு. சிங்கம்பட்டி ஜமீன் ஆளுகையில இருந்து தான் அம்பாசமுத்திரத்துக்கு பக்கத்துல இருக்கிற காரைய சுரிமுத்தையனார் கோயில், அகமகாதேவர் கோயில், முத்தாரம்மன் கோயில், வல்லப கணபதி கோயில், வெயிலுக்கு வந்த அம்மன் கோயில், முப்பிடாதி அம்மன் கோயில், சுப்பிரமணிய சாமி கோயில், ஊத்துக்குழி சாஸ்தா கோயில், இந்த மாதிரி 8 கோயில்கள் இருக்கு. இந்த 8 கோயில்களுக்கும் முருகதாஸ் தீர்த்தபதி தான் பரம்பரை அரங்காவலராக இருந்து அதை நிர்வகிச்சுட்டு வந்திருக்காரு. இவரது குடும்பத்தினர் நிர்வகிச்சுட்டு வந்திருக்காங்க. 2002 முதல் 2005 வரைக்கும் 3 ஆண்டுகள் ஹானரி வைல்ட் லைஃப் வார்டன் ஆஃப் ஃபாரஸ்ட் அப்படின்ற கௌரவ பதவியை தமிழக வனத்துறை இவருக்கு வழங்கி பெருமைப்படுத்தியிருக்கு. கும்பகோண ஸ்ரீ விஜயேந்திர சுவாமிகள் இவருக்கு தென்பொதிகை சித்தர் அப்படின்ற பட்டத்தையும் வழங்கி சிறப்பிச்சிருக்கிறாரு. மதுரை ஆதீனம் இந்து ஆலய பாதுகாவலர் அப்படின்ற பட்டத்தை 1971 வழங்கியிருக்காங்க. ராமநாதபுரம் தமிழ் சங்கம் சித்தாந்த சிந்தாமணி அப்படின்ற விருதை 2002 வழங்கி சிறப்பிச்சிருக்கிறாங்க. கோவில்பட்டி திருவள்ளுவர் மன்றம் ஆன்மீக ஆழமுடைமை என்ற பட்டத்தினை 16/2/1997 என்று வழங்கி சிறப்பித்தது. அது மட்டும் இல்ல, தூத்துக்குடி சைவ சித்தாந்த சபையினர் இவருக்கு சிவஞான சித்தர் என்ற பட்டத்தை 25/7/1999 அன்று வழங்கி சிறப்பித்தது. பாளையங்கோட்டை புனித இருதய சகோதரர்கள் சபையோர் சித்தாந்த சீகாமணி என்ற விருதினை 7/5/1999 அன்று வழங்கி சிறப்பு செய்துள்ளது. அது மட்டுமல்ல, கடந்த 22/9/2002 அம்பை வட்டார தமிழாசிரியர் கழகம் மூத்தறிஞர் என்ற பட்டத்தினை வழங்கி சிறப்பித்துள்ளது. சிங்கம்பட்டி அரண்மனையின் பல பொக்கிஷங்கள் தமிழக அரசின் அருங்காட்சியக துறையால் சென்னையில் பாதுகாப்பு வைக்கப்பட்டிருக்கு. இன்றும் பொதிகை மலை மாஞ்சோலை தாமிரபரணியில் உள்ள இந்து அறநிலைத்துறை சார்ந்த கோயில்களில் பல முக்கிய முடிவுகளை எடுக்கும் போது அரசு இவருக்கு மரியாதை செலுத்துற விதமா இவருக்கு தகவல்களை பகிர்ந்து கொண்டும் ஆலோசனையும் கேட்டுட்டு வருகிறது. உலக புகழ்
புகழ்பெற்ற தாமிரபரணி நதி இன்னைக்கு பல மாவட்டங்களுக்கு நீர் ஆதாரம். அதுல தாமிரபரணி தீர்த்தம், வேத தீர்த்தம், பழைய பாபநாச தீர்த்தம், கல்யாண தீர்த்தம், வைரவ தீர்த்தம், பான தீர்த்தம், புண்ணிய தீர்த்தங்களாக இருந்து தாமிரபரணி நதிக்கு காரணமா இருக்கு. சிங்கப்பட்டி ஜமீன் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியா இருந்த புதிகை மலைக்கு இவர் ராஜா அப்படின்றதுனால, தீர்த்தங்களுக்கு அதிபதி அப்படின்றதுனாலயும் தீர்த்தபதி அப்படின்ற பட்டம் சூட்டப்பட்டிருக்கு. சிங்கப்பட்டி ஜமீன்தார் திவான் பகதூர் தென்னாட்டு புலி நல்லகுத்தி சிவசுப்பிரமணிய தீர்த்தபதி 29வது தலைமுறையில் தோன்றியவர். இவர் நிறைய பொன் பொருட்களை வாரி வழங்கி இருக்கிறாரு அப்படின்னு வரலாறுகளும் சொல்லுது. சிங்கப்பட்டி ஜமீன் சார்பில் அம்பாசமுத்திரத்துல பொது மருத்துவமனை, மேல்நிலைப்பள்ளி இந்த ரெண்டும் அப்பவே கட்டப்பட்டு மக்களுக்கு இலவச சேவை வழங்கிட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அது தீர்த்தபதி அரசு பொது மருத்துவமனை, தீர்த்தபதி அரசு மேல்நிலைப்பள்ளி அப்படின்ற பெயர்லயே செயல்பட்டு வருது. 1934 மகாத்மா காந்தி திருநெல்வேலிக்கு வரும்போது அவரது சுற்றுலா செலவு அனைத்தையும் ஏற்றுக்கொண்டது சிங்கம்பட்டி ஜமீன் தான். புகழும் பொருளும் பெரு அளவுல இருந்தாலும் ஆன்மீகத்துல இவருக்கு அதிகமா நாட்டம் இருந்திருக்குது. முன்ஜென்ம நினைவுகள் எனக்கு அப்பப்போ ஞாபகம் வருது அப்படின்னு, தன்னோட பிறப்புக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் எனக்கு இப்பவும் ஞாபகம் இருக்குது அப்படின்னு பேட்டிகள்ல அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. சென்னையில பில்டிங் கான்ட்ராக்டராவும் இருந்த தீர்த்தபதி ஆன்மீக நாட்டம் காரணமா சொந்த ஊருக்கு திரும்பிட்டாரு. எல்ஐசி முகவரா கூட இவர் இருந்திருக்கிறாரு. நெல்லை மாவட்ட பகுதிகளில் சிங்கம்பட்டி ஜமீனுக்கு சொந்தமான 1000 ஏக்கர் நிலங்கள் இருந்துச்சாம். மாஞ்சோலை தேயிலை தோட்டம் பயிரிட மேற்கு தொடர்ச்சி மலையில 8500 ஏக்கரில் 99 குத்தகைக்கு கொடுத்ததும் நம் சிங்கம்பட்டி ஜமீன் தான். மாஞ்சோலை தேயிலை கம்பெனி மாசம் 14,000 குத்தகை வாடகையை தற்போது ராஜாவுக்கு ஒரு காலம் வரை கொடுத்துட்டு வந்தது. ஆனால் அரசுக்கு பல மடங்கு பண வரி செலுத்த வேண்டிய காரணத்தால மாஞ்சோலை பகுதியை மீட்டெடுக்காமலே விட்டுட்டாரு நம்ம ராஜா. இன்றும் மாஞ்சோலை தேயிலை நிறுவனம் இவருக்கு மரியாதை செலுத்திட்டு வராங்க. இந்த முருகதாஸ் தீர்த்தபதி தான் சிங்கம்பட்டி சமஸ்தானத்தோட கடைசி ஜமீன்தார். இவருக்கு 3.5 முடிசூட்டப்பட்டிருச்சு. 74 வருஷமா ராஜா காரையார் சொரிமுத்தாயனார் கோவில்ல ஆண்டுதோறும் நடைபெற்ற ஆடி அமாவாசை திருவிழால ஜமீன்தார் முருகதாஸ் தீர்த்தபதி பக்தர்களுக்கு ராஜ உடையில காட்சி தருவாராம். தொடர்ந்து 74 வருஷமா சொரிமுத்தாயனார் கோவில்ல இவர் ராஜ உடையில காட்சி கொடுத்திருக்கிறாரு. ஆங்கிலேய ஆட்சி காலத்துல சிங்கம்பட்டி ஜமீன்தார்கள் அன்னைக்கு பிரிட்டிஷ் அரசுக்கு ₹8,000 வரைக்கும் வரியும் செலுத்திட்டு வந்திருக்காங்க. காரையார் சொரிமுத்தாயனார் கோயில்ல ஆண்டுதோறும் நடைபெற்ற ஆடி அமாவாசை திருவிழால ஜமீன்தார் முருகதாஸ் தீர்த்தபதி பக்தர்களுக்கு ராஜ உடையில காட்சி அளிப்பாரு. தொடர்ந்து 74 வருஷமா சொரிமுத்தாயனார் கோவில்ல இவர் ராஜ உடையில காட்சி கொடுத்திருக்கிறாரு. இது தொடர்பாதான் சீமராஜா படத்துல ஒரு பாடல் காட்சியை இடம்பெற்றிருக்கும். பொதுவாக ஆடி அமாவாசை அன்னைக்கு சொரிமுத்தாயனார் கோவில்ல அரசர் ஊர்வலம் வந்து தரிசனம் தருவாரு. அன்னைக்கு இரவு மழை பெஞ்சிரும். ஆனா கடைசி வருடம் மழை பெய்யவே இல்லை. அதற்கு அவர் சொன்னது, என் நாட்டு மக்களை பார்த்துக்கோங்க, அடுத்த வருஷம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன மாதிரியே இந்த வருடம் அவர் நம்மோட இல்ல. அவர் என்னைக்குமே மக்களை அடிமைப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சதே இல்லையா. மாறாக மக்களே அரசர்கள் அப்படின்ற கொள்கையோடு வாழ்ந்த ஒரு தன்மான மிக்க சேதுமரவரா இருந்திருக்கிறாரு. முருகதாஸ் தீர்த்தபதி ராஜா தன்னோட மூதாதையர்கள் பயன்படுத்தின பொருட்களை பாதுகாப்பா வச்சு அருங்காட்சியகம் அமைச்சிருக்கிறாரு. அவர் வச்சிருக்கிற எல்லா பொருட்களுமே சரித்திர புகழ் பெற்றவையாவும் இருக்கு. அந்த அருங்காட்சியகத்தை அலங்கரிப்பதுல முதன்மையானது என்னன்னா, பனை மரத்தினால செய்யப்பட்ட அற்புதமான யானை சிலைதான். இந்த யானை சிலைய சுவாமி விவேகானந்தர் மூலமாக வழங்கப்பட்டது அப்படின்றது ஒரு ஆச்சரியமான தகவலும் கூட. விவேகானந்தர் அமெரிக்கா போறதுக்கு சேதுபதி மகாராஜா பணம் கொடுத்து அமெரிக்காக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. விவேகானந்தர் சிக்காகோவில் ஆற்றிய உரை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அந்த உரையை முடிச்சுட்டு திரும்ப இந்தியா வந்த சுவாமி விவேகானந்தர் தனுஷ்கோடியில வந்து இறங்கினாரு. அப்போ சேதுபதி மகாராஜா விவேகானந்தர, உங்கள் திருவடி என் தலையில் பட்டு இறங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறங்குறதுக்காக தன்னோட தலையை கொடுத்தாராம். அப்புறமா மன்னரே விவேகானந்தருக்கு தேரோட்டியாவும் மாறி இருக்கிறாரு. இத்தனை அன்பு வச்சிருக்கிற சேதுபதி மன்னருக்கு விவேகானந்தர் சிக்காகோவில் இருந்துதான் அந்த நினைவு பொருளை வாங்கிட்டு வந்தாராம். அதுதான் அருங்காட்சியகத்துல அலங்கரிக்கிறதுக்காக வச்சிருக்கிற அந்த பனைமரத்தினால் செய்யப்பட்ட அற்புதமான யானை சிலை. மாஞ்சோலை எஸ்டேட்டை விலைக்கு வாங்கின அந்த பாம்பே பர்மா ட்ரேடர்ஸ் மகாராஜா கிட்ட, உங்களுக்கு வேற ஏதாவது உங்களுக்கு நினைவு பொருளா வேணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ராஜா வேடிக்கையா, எனக்கு 2 வெளிநாட்டு நாய்கள் தாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அந்த கம்பெனிக்காரர்களும் வெளிநாட்டு நாயான ஸ்காட் காலிஸ் எண்ணத்தை சேர்ந்த 2 வெளிநாட்டு நாய்களை மகாராஜாவுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த 2 நாய்களையும் ரொம்பவே செல்லமா ஜமீன்தார் வளர்த்துட்டு வந்திருக்கிறாரு. காலங்கள் கடந்து 2 நாய்களுமே ஒண்ணுக்கு பின்ன ஒன்னா இறந்துருச்சு. இதோட பிரிவு தாங்க முடியாம தான் மகாராஜா அந்த நாய்களை அடக்கம் செஞ்ச இடத்துல நினைவு சின்னம் எழுப்பியிருக்காரு. ஒரு நாயோட பேரு பேடி, இன்னொரு நாயோட பேரு ஜென்னி. அந்த சமயத்துல அதற்கு நினைவு சின்னம் எழுப்பிய கல்வெட்டுகளை தற்போது அருங்காட்சியகத்தோட முன்னாடி பெயர்த்துட்டு வந்து வச்சிருக்காங்க. இதுதான் நமக்கு கல்லறை மாதிரி காட்சி அளிக்குது. இந்த அரண்மனையோட முன்னாடி ஒரு வில்லு வண்டி கூட இருக்கு. இப்போ அரண்மனை முன்னாடி இந்த வண்டியை நம்ம பார்க்கலாம். முருகதாஸ் தீர்த்தபதி ராஜா வில்லு வண்டி பயணத்தை ரொம்பவே ரசிச்சவரா. இந்த அரண்மனையை சுத்தி பார்க்க வர்ற மாணவ மாணவிகள் இந்த வில் வண்டியில பயணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா
அரண்மனையோட உத்தரவோட அரண்மனை மாட்ட கட்டி மணிமுத்தாறு அணை வரைக்கும் அவங்கள அழைச்சிட்டு போய் காட்டுறாங்களாம். அடுத்ததான் அரண்மனையில ரொம்ப பிரம்மாண்டமானது தர்பார் மண்டபம். இந்த தர்பார் மண்டபம் முன்னாடி ஒரு வீரன் கையில வேலை ஏந்தி நிற்கிறது மாதிரி ஒரு சிலை இருக்குமா. ராணிகளை பாதுகாப்பா கொண்டு செல்ற பல்லக்குகளும் அங்க இருக்கு. ஜமீன் சிங்கம்பட்டியில சிங்கம்பட்டி அரண்மனை 5 ஏக்கர்ல அமைஞ்சது. 1000 குதிரைகளை வச்சு சிங்கம்பட்டி ஜமீன்ல பராமரிச்சுட்டு வந்திருக்காங்க. 5 தங்க பல்லக்குகளும் இருந்துச்சான். ஜமீன் சிங்கம்பட்டி அரண்மனையில கிங் ஜார்ஜ் தொடக்க பள்ளி இப்பவும் செயல்பட்டு வருது. இந்த பள்ளி அரசு உதவி பெற பள்ளி. தற்போது விவசாயம் செஞ்சுட்டு வந்தாராம் ஜமீன்தார் முருகதாஸ் தீர்த்தபதி. அரண்மனை அருங்காட்சியகத்துல திவான் பகதூர் பயன்படுத்திட்டு வந்த உடைகள், குறுநில மன்னர்கள் எழுதின கடிதங்கள், அவர்கள் பயன்படுத்திட்டு வந்த பொருட்கள்லாம் இருக்குது. நெல்லை சீமையின் மணிமகுடம், வீரம் விளைஞ்ச தென்பாண்டி சீமையாம், நெல்லை சீமையில் புண்ணிய நதியாம், தாமிரபரணி தாயவள் தாளாட்ட துயில் கொள்கிறார் எம் தமிழகத்தின் கடைசி முடிசூடிய சமஸ்தான மன்னர், சிங்கம்பட்டி ஜமீன்தார் திவான் பகதூர் தென்னாட்டு புலி நல்லகுட்டி சிவசுப்பிரமணிய தீர்த்தபதி, இந்தியாவில் முடியாட்சிக்கும் மக்களாட்சிக்கும் ஒரே அடையாளமாக திகழ்ந்த ஒரே ராஜா மறைந்த TNS முருகதாஸ் தீர்த்தபதி ராஜா. அவர்கள் தகுந்த அரச மரியாதையோடு அவர் மண்ணுக்கு செல்லவில்லை என்றாலும், உயரே சென்றாலும், தலையில் கிரீடம் இருந்தாலும், மக்களாட்சியில் ஒவ்வொருவரும் அரசன்தான் என்று TNS முருகதாஸ் தீர்த்தபதி ராஜா அவர்கள் ஆழமாக மீண்டும் நிரூபித்து ஒரு வரலாற்றை எழுதி சென்றுவிட்டார்.